அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார். ஆகவே கலைஞருக்கு பிறகு அவர் ஆட்சி கட்டளையில் அமர்ந்திருப்பது என்பது பொருத்தமான ஒன்று. அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு தான் பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஏதோ சசிகலா காலில் விழுந்த தயவால் முதல் மந்திரியாக இருந்தார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய துரதிருஷ்டம் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டது. ஆனால் இனிமேல் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எடப்பாடியார் வர முடியாது என்பதுதான் உண்மை. ராகுல் காந்தி நடைபயணத்தால் எந்தவித பயனும் ஏற்படாது, மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் தமிழ் மாநில தலைவர் ஜி கே வாசன் தெரிவிச்சிருக்காரு. வாசன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், வாசன் என்று சொல்லும் போது இன்றைக்கும் மக்கள் ஜெபினி ஸ்டுடியோஸ் அதிபர் எஸ் எஸ் வாசனைத்தான் நினைக்கின்றார்களே ஒழிய இந்த ஜி கே வாசன் என்ற ஒரு மனிதர் தமிழகத்திலே இருப்பதாக யாருக்கும் தெரியாது. அவ்வப்போது இந்த தவளை சத்தம் போடுமே அதுபோல ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்வதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம், ஏனென்றால் அவருக்கு இப்போது அவருடைய நிழல் கூட தொடர்ந்து வருவதில்லை. இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய பயணம் இன்றைக்கு கேரளாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கேரளாவிலே மிகப்பெரிய எழுச்சியை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. சாலை ஓரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நடைபயணம் முடியும் போது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு ஏற்படும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்லதொரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். மதச்சார்பற்ற ஜாதிகள் வித்தியாசம் இல்லாமல் ஒரு அரசு பகுத்தறிவாத அரசாக இருக்க வேண்டும் என்று நல்ல முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும், சமதர்மத்தில் நம்பிக்கையுள்ளவராக இருக்கின்றார், பகுத்தறிவிலே நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய கொள்கைகள் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் ஏற்புடைய கொள்கைகள் தான்.